So next one, they offer the job to Venkat. இப்போ எப்படி பார்க்கணும் அப்படின்னா தே சப்ஜெக்டு ஆஃபர்டு வேர்பு த ஜாப் டைரக்ட் ஆப்ஜெக்ட் டு வெங்கட் இது வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் இப்போ டைரக்ட் ஆப்ஜெக்ட்டு சப்ஜெக்டாக வச்சுட்டு இப்போ நம்ம எழுதணும் இல்லையா ஸோ இந்த இடத்துல என்ன எழுதிக்கிற த ஜாப் இப்போ வேர்பு வந்து பாரு ஒரு வேர்பு இது என்ன டென்ஸு ஒரு வேர்பு எத்தனையாக மாறும் ரெண்டாக மாறும் இது என்ன டென்ஸு பாஸ்ட் டென்ஸு பாஸ்ட் டென்ஸ்னால் எதை கன்சிடர் பண்ணணும் வாஸ் அல்லது வேர் இப்போ த ஜாப் சிங்குலர் அப்போ யூ ஆர் கன்சிடரிங் வாஸ் ஸோ இங்கே ஆஃபர்டு ஸோ த ஜாப் வாஸ் ஆஃபர்டு இங்கே இது சப்ஜெக்ட்டு சப்ஜெக்ட் என்னவாக மாறும் ஆப்ஜெக்ட்டு ஆப்ஜெக்டாக மாறதுக்கு முதல்ல இங்கே என்ன போடணும் பை தே என்னவா மாறும் தெம் தென் இந்த டூ வெங்கட் இதே ஆஸ் யூஷுவல் அப்படியே எழுதிக்கிறேன் ஸோ ஒரு பார்ட் ஓவர் தென் நெக்ஸ்ட்டு இன்டைரக்ட் ஆப்ஜெக்டை நம்ம என்னவா மாற்றுறோம் சப்ஜெக்டாக மாற்றிட்டு எழுதிக்கிறோம் அதுக்கு மாதிரி அதை ஒரு செக் பண்ணிக்கணும் இது சப்ஜெக்டு இது ஆப்ஜெக்டா ஸோ இந்த இடத்துக்கு இது போயிடும் ஜாப்புங்கிற இடத்துக்கு இங்கே வந்துடுச்சு ஸோ அது கரெக்டாக இருக்குது அடுத்தது இங்கே இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டு இங்கே வந்துடும் அப்போ இங்கே எழுதிக்கணும் வெங்கட் இதெல்லாம் ஆஸ் யூஷுவல் வாஸ் இங்கே ஆஃபர் ஆஃபர்டு வெங்கட் வாஸ் ஆஃபர்டு ஆஃபர் த ஜாப் இது அப்படியே தான் இருக்கும் பை தம் இப்போ ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்க இந்த தேங்கிறது வெங்கட் இருக்கிற இடத்துக்கு வந்துடணும் இந்த வெங்கட் இருக்கிற இடத்துக்கு என்ன வரணும் தே அப்படிங்கிறது வந்துடும் இது கரெக்டாக வெங்கட் இருக்கணும் தே எங்கே போயிடுச்சு அங்கே போயிடுச்சு தெம் ஸோ வெங்கட் வாஸ் ஆஃபர்ட் த ஜாப் பை தெம் தென் த லாஸ்ட் ஒன் த பாஸ் showed a new computer to Kavya. இதில் subject இது boss. Verb இது showed. A new computer direct object. To Kavya indirect object. ஸோ இது வந்து எழுதிட்டோம் இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் டைரக்ட் ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக எழுதிட்டு போகிறோம் அப்போ டைரக்ட் ஆப்ஜெக்ட் இந்த பக்கம் கொண்டு வந்துடும் ஸோ a new computer Here you write a new computer. இப்போ நம்ம ரெண்டு டேஷ் போட்டோம் எத்தனை verb இருக்குது one verb changed into two verb. This is past tense. So you are using was or were. ரெண்டில் எதை சூஸ் பண்ணணுங்கிறதுக்கு எதை இது எதை யூஸ் பண்ணுவோம் இது ஏ நியூ கம்ப்யூட்டர் ஒன் மீன்ஸ் யூ ஆர் சூஸிங் வாஸ் ஸோ ரைட் வாஸ் தென் ஷோடு இது V3ன்னு செக் பண்ணிக்கணும் This is V3. So, a new computer was showed by the boss to Kavya. இது ஒரு தடவை செக் பண்ணிக்க இதுதான் இது வந்து இங்கே வந்துடுச்சு இந்த சப்ஜெக்ட் வந்து இந்த இடத்துக்கு போயிடுச்சான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கணும் தென் நெக்ஸ்ட்டு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டு நம்ம என்னவா யூஸ் பண்ண போகிறோம் சப்ஜெக்டாக யூஸ் பண்ண போகிறோம் அப்போ இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அது இல்லையா ஸோ இங்கே இங்கே அதை எடுத்துரு ஸோ இங்கே யூ ரைட் காவ்யா தென் எத்தனை வேர்பு வேர்ப் வந்து அதே தான் வாஸ் ஷோடு ஸோ காவ்யா வாஸ் ஷோட் ஏ நியூ கம்ப்யூட்டர் ஏ நியூ கம்ப்யூட்டர் எப்போவுமே இந்த பை வந்து மறக்காமல் போட்டுக்கணும் அப்புறம் இந்த பாஸ் அப்படிங்கிறத இந்த இடத்துல கொண்டு வந்துடுறேன் என்ன செக் பண்ணணுமா இந்த இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டு இந்த சப்ஜெக்ட் இருக்கிற இடத்துக்கு வந்துடுச்சு இந்த சப்ஜெக்ட்டு இந்த இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருக்கிற இடத்துக்கு இங்கே வந்துடுச்சு அதை மட்டும் கரெக்டாக செக் பண்ணி தேங்க்யூ